வந்தால் முடியும் தோடா. ராகுல் காந்தி மறைமுகமாக சென்ற பயணம் போன்றது அல்ல முதல்வரின் பயணம். நெமிலிச்சேரியில் அமைச்சர் பாண்டியராஜன் பேச்சு. தமிழகம் முழுவதும் நீர் மேலாண்மை குறித்த சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தப்படும் என தமிழக அரசு சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து ஆவடி அடுத்த நெமிலிச்சேரியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டது. கூட்டத்திற்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தலைமை வகித்தார். தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது அப்பகுதி மக்கள் குடிநீர் சாலை வசதி வேண்டி கோரிக்கைகளை வைத்தனர். அதனை விரைவில் சரி செய்து தருவதாக வாக்குறுதி அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக முதல்வர் ஒருவர் தொழில் வளர்ச்சிகளை ஈர்த்த வெளிநாடு செல்வது இதுவே முதல் முறை என்றும், ராகுல் காந்தி 2 மாதம் காணாமல் போனது போல இல்லாமல் எங்கு போக உள்ளார், எந்த நிறுவனங்களை சந்திக்க உள்ளார் என்பனவற்றை கூறியுள்ளார். விரிவான தகவல் விரைவில் வெளியாகும் என்றார். நீர் சக்தி திட்டத்திற்கு இன்னைக்கு ஒரு துவக்க விழா நடந்தது. திருவள்ளூர் மாவட்டம் இந்தியா முழுக்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பைலட் ப்ராஜெக்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற 255 மாவட்டங்களில் திருவள்ளூர் மாவட்டம் ஒன்று. இதில் இன்னைக்கு நமது திருநெல்வேலி சிற்கா அதில் இருக்கிற நெமிலிச்சேரியில் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்தது. மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரிகள் வந்திருந்தாங்க. இந்த பைலட் ப்ராஜெக்ட் வந்து ஜூலை 1 நவம்பர் இறுதி வரை நடக்கும். இதில் வந்து 5 விதமான திட்டங்கள் எடுக்கப்படுகிறது. இந்த 5 விதமான திட்டங்கள்லையும் மத்திய அரசாங்கம் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற பணி, அதோட அவங்க வந்து ஆதரவு தந்து இந்த திட்டங்கள் அனைத்துமே நவம்பர் 3 முடிகிற மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்தியா முழுக்க இந்த ஜனசக்தி அபியான் திட்டம் வந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படக்கூடியது. ஒரு வகையில் இது ஒரு சோதனை திட்டம் என்று நம்ம சொல்லலாம். முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பைலட் ஸ்கீமாக இதை செயல்படுத்துகிறாங்க. அதற்காக இன்றைக்கி கிராம சபை, சிறப்பு கிராம சபை கூட்டப்பட்டது. 100 பேர் போல இந்த கிராம சபையில் கலந்து கொண்டார்கள். மற்றவர்கள் அனைவருடைய நீர்வளம் சார்ந்த கோரிக்கைகளும் இதில் பரிசீலிக்கப்பட்டது. குறிப்பாக இங்கே 2 குளங்கள் இப்போ ஆழப்படுத்துவதற்கு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் உடனே எடுத்து ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. தாமரைக்குளம் மற்றும் அல்லிக்குளம், இந்த 2 குளங்களும் எடுத்து கிராமங்கள் 3 குளங்கள் வந்து ஆழப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. அது போக இங்கே அஃபாரஸ்டேஷன், அதாவது காடு வளர்க்க, சமூக காடுகள் வளர்க்கிறது வந்து முழு ஃபோக்கஸ் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி பல திட்டங்களை அடையாளப்படுத்துறதுல பாதிக்கு மேல் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே வந்து செயல்படுத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதே போல் இங்கே திறக்காமல் இருக்கக்கூடிய இ சேவா மையங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்கள் இரண்டும் மிக விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மக்கள் இதை வந்து அவர்களுடைய மற்ற கோரிக்கைகளை சொல்வதற்கு ஒரு அர்த்தமுள்ள அனுபவமாக மக்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். இதுவரைக்கும் இந்த 3 ஆண்டுகளில் ஒரு கோடியே 18 லட்சம் திட்டங்கள் இங்கே செயல்படுத்தப்பட்டு இன்னும் பல திட்டங்கள் வர இருக்கின்றன. குறிப்பாக கலெக்டர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க. 6.43 கோடிக்கு இங்கே வந்து இந்த உப்பு சவர் வாட்டருக்காக ஆரோக்கான் போடுற ஸ்கீம் இருக்குது. அதில் வந்து நெமிலிச்சேரியும் இணைத்து கொண்டு வந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல மக்கள் பிரச்சனைக்கு தீர்வுகள் உடனே காணப்பட்டன. இது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா மக்கள் குறை தீர்க்கும் முகாமாக முதல்வர் அவர்கள் துவங்கி வச்சதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு நீட்சியாக இது நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஏன்னா அது 10 நாளில் வாங்கணும் இல்லையா, அந்த குறை தீர்க்கும் மனுக்கள் 7 நாட்களில் வந்து எல்லா இடங்கள்லையும் திருநூறு வாங்கிட்டு இருக்காங்க.
அதையும் இதோட இணைத்து மற்ற கோரிக்கை மனுக்களையும் மக்கள் அளித்திருக்கிறார்கள். கேளுங்கள் சார், தமிழக முதல்வர் வந்து வெளிநாட்டு பயணம் செல்றதுக்காக அது வந்து ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இருந்தாலும் அது எதுக்காக அவர் வெளிநாட்டு பயணம் போறாருன்னு பொதுமக்களுக்கு வந்து தகவல் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆரம்பகட்ட பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நம்பர் ஒன் முதலீடு ஈர்ப்பது தெரியும். ஒன்று ஜிம் எதை எந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் வந்து துணிச்சலாக அம்மா அவர்கள் ஜிம் ஒன்று நடத்தினாங்க. 2,42,000 கோடி முதலீடு உறுதிகள் பெறப்பட்டன. அதில் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 40% வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு, முதலீடாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அடுத்து மாண்புமிகு முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் 2வது ஜிம் நடத்தினாங்க. அந்த அதுவும் மிக வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. 3,05,000 கோடிகள் அதில் வந்து உறுதி பெறப்பட்டது. அடுத்து நடக்க இருக்கிறது 2021 ஜனவரி பிப்ரவரியில் நடக்க இருக்கிறது. அதுக்கு வந்து 1 ஆண்டு முன்னாலே வந்து அதுக்காக பணிகள் துவங்கப்பட வேண்டும். இதில் வந்து முதல் முறையாக தமிழக முதல்வர் ஒருவர் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாட்டு பயணம் என்று செல்ல இருக்கிறார். அதனால் இந்த வாட்டி ஒரு 6 சென்டர்ஸ் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யூகே யூஎஸில் இருக்கக்கூடிய 6 முக்கிய நகரங்களுக்கு முதல்வர் அவர்கள் விசிட் பண்ண இருக்கிறாரு. அங்கங்கே அப்பாயின்மெண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணப்படுகிறது. குறிப்பாக டெஸ்லா நிறுவனம் போன்ற நிறுவனங்களில் விசிட்ஸ் இருக்குது. பால்வளம் சார்ந்த பல திட்டங்களுக்கு வடிவு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கப்போகுது. உங்களுக்கு தெரியும், பல அமைச்சர்கள் வந்து வெளிநாடுகள் சென்று தங்கள் துறை சார்ந்த நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பாவின் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே 10 நாடுகளில் இப்போ வித்துட்டுருக்குறோம். அது முழுக்க முழுக்க எடப்பாடியார் ஆட்சியின் சாதனைன்னு சொல்லுவேன். இது வரைக்கும் சென்னையில் மட்டும் வித்துக்கிட்டு இருந்த ஆவின், தமிழ்நாட்டில் மட்டும் வித்துருந்த ஆவின் வந்து இப்போ உலக அரபில் சிங்கப்பூர் முதற்கொண்டு லண்டன் வரைக்கும் இன்றைக்கி நம்ம பால் விற்கும் ஒரு புனித பணி நடந்துட்டுருக்கு. அதையும் வலுப்படுத்துவதற்காக தான் இந்த பயணத்தில் ஒரு அம்சம் இருக்குது. எங்களுக்கு இன்னும் முழு விவரம் தெரியலை. ஏன்னா முழு விவரம் வந்து அந்த எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஷெட்யூல் கொடுக்க தான் போகிறாங்க. இது வந்து மறைமுகமான பயணமும் ஒன்றும் கிடையாது. இப்போ ராகுல் காந்தி வந்து திடீர்னு மறைமுகமாக ஒரு 2 மாதம் எங்கே போயிட்டார், எங்கே போனாலும் தெரியாதுன்ற மாதிரிலாம் இருக்க முடியாது. தெளிவாக எந்த நாடுகள்னு சொல்லியிருக்கிறாங்க, எந்த ஊர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க, அதுக்குள்ளே எந்த நிறுவனங்கள் அவங்க பார்க்க போகிறாங்க, யார் யாரை சந்திக்க போகிறாங்க, எல்லாமே வந்து வெளிப்படையாக வந்து முன்னெடுத்து வைக்க தான் போகிறோம். இதில் எந்த ஒரு மறைமுகத்தன்மையும் கிடையாது. இது வந்து மிக மிக துணிச்சலாக முதல்வர் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக அடுத்த முறை நம்ம முதலீடுகள் வந்து 5 லட்சம் கோடியை தாண்டணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு செயல்பட்டு இருக்கிறது. குஜராத்தில் 8வது சைக்கிள் ஜிம் சைக்கிள் வந்தப்பவே அவங்க வந்து 5 லட்சம் கோடியை தொட முடிஞ்சது. இன்றைக்கி வந்து நம்ம 3வது சைக்கிள் இந்த ஜிம் வர்றப்போ ஜிம் 3லேயே நம்ம வந்து 5 லட்சம் கோடி கொண்டு வர முடியுன்ற நம்பிக்கையோடு நாம் இந்த பயணத்தை துவங்கி இருக்கிறோம். கண்டிப்பாக இது வெற்றி பயணமாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஓகே சார்.